பார்த்தீங்களா, அண்ணன் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன ஒரு டவுட்னா, இந்த கலர் சூஸ் பண்ணது வந்து அனல் தான். மண்டே வேற எப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சூஸ் பண்ண கலரும் இவர் அடிக்கிற கலரும் ஒன்றா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட் எனக்கு தான் வந்ததுன்னு பார்த்தா அனலுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கும்போது அப்படிதான் இருக்கும், அடிச்சதுக்கப்புறம் கலர் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு சைடு வாலும் அடிச்சுக்கிட்டாரு. சரி அவரு பெயிண்ட் அடிக்கிறாரு, நம்ம இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சைடு இதெல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரேம்லாம் நல்ல வேலை எடுத்து தொடச்சங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தூசி இருக்குன்னு. எல்லாத்தையும் தொடச்சு முடிச்சதுக்கப்புறமா அவரும் ரெண்டு சைடு வாலும் பெயிண்ட்டும் அடிச்சு முடிச்சுட்டாரு. உங்கள் ரூமுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் என்ன கலர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேமும் நானும் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டேன் பார்த்துட்டீங்களா. ஃபைனலாக பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ரூம் பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில ஸ்டிக்கர் வேறு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாலில் ஓட்டுறதுக்கு, அது வந்ததுக்கப்புறமா அதை ஒரு தனி மினி வ்ளாக எடுத்து போட்டுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் எம் எச் அமல் தாஸ், பாய்.